இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். போலி தடுப்பூசி சான்றிதழ், சிலாங்கூர் மாநிலத்தில் தனியார் கிளினிக்கில் விசாரணை. சிலாங்கூர் மாநிலத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களை இலக்காக கொண்டு அவர்களுக்கு தலா 500 வெள்ளி வரையில் கட்டணம் விதித்து டிஜிட்டல் முறையிலான தடுப்பூசி சான்றிதழை விற்பனை செய்து வந்ததாக நம்பப்படும் தனியார் கிளினிக் பொறுப்பாளர்கள் வளைத்து பிடிக்கப்பட்டனர். கடந்த சில மாதங்களாக இத்தகைய மோசடிகளை செய்து வந்ததாக நம்பப்படும் அந்த தனியார் கிளினிக்கின் மருத்துவர் உட்பட 4 ஆண்களும் 3 பெண்களும் கைது செய்யப்பட்டதாக சிலாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து அர்ஜுனாயிரி முகமத் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட இந்த சோதனையில் பிடிபட்ட அனைவரும் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அர்ஜுனாயிடி தெரிவித்தார். 20-35 இடைப்பட்ட வயதுடைய அவர்கள் போலி சான்றிதழை பரவலாக விற்பனை செய்து வந்துள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாளை ஜனவரி 18 தைப்பூச கொண்டாட்டத்தையொட்டி ஜொகூர் மாநிலத்தில் 6 கோயில்களுக்கு மட்டுமே ரத ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ கமாருல் ஜமான் மமாட் தெரிவித்துள்ளார். ஜொகூர் மாநிலத்தில் மற்ற கோயில்கள் பக்தர்களின் வருகைக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கமாருல் ஜமான் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா மிரட்டல் தொடர்ந்து இருப்பதால் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள SOP நடைமுறைகளை பின்பற்றி தைப்பூசத்தை கொண்டாடுமாறு இந்து பெருமக்களை கமாருல் ஜமான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் தைப்பூசம் மற்றும் சீன புத்தாண்டு கொண்டாட்டங்களையொட்டி கொரோனா சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் கேரி ஜமாலுடீன் அச்சம் தெரிவித்துள்ளார். தைப்பூச விழா 4 ஜனவரி 18 கொண்டாடப்படவிருக்கும் வேளையில் சீன புத்தாண்டு வரும் பிப்ரவரி 1 மற்றும் 2 வரவேற்கப்படுகிறது. முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல் மற்றும் ஏற்புடைய காலத்திற்கு தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் போன்ற SOP நடைமுறைகளை பின்பற்றினால் இதன் தாக்கத்தை குறைக்க முடியும் என்று கைரி குறிப்பிட்டுள்ளார். தைப்பூச கொண்டாட்ட விழாவிற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை மீறிய குற்றத்திற்காக ஈப்போ ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு வருகை புரிந்தவர்களில் 4 4000 வெள்ளி மதிப்புள்ள குற்றப்பதிவு காம்பவுண்டுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக பேராக் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ மியூர் ஃபரிடா லாத்ரா ஷ்வாஹித் தெரிவித்துள்ளார். முகக்கவசம் அணியாதது மற்றும் 18 கீழ்ப்பட்ட சிறார்களை ஆலயத்திற்கு அழைத்து வந்தது ஆகிய குற்றங்களுக்காக 4 காம்பவுண்டுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மியூர் ஃபரிடா லாத்ரா ஷ்வாஹித் குறிப்பிட்டுள்ளார். கோலாசிலாங்கூர் கம்போங் பாரு பாசிர் பெனாம்பாங் அருகே ஆடவர் ஒருவர் தனது தாயாரின் தலையை வெட்டியதாக கூறப்படும் சம்பவத்தில் போதைப்பொருள் வாங்குவதற்கு பணம் கொடுக்கவில்லை என்பதற்காக தனது தாயாரின் தலையை வெட்டியுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை இரவு நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 56 மாது சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மாண்டார். அவரின் 28 மகன் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக சிலாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ அர்ஜுனாயிடி முகமட் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொடர்பில் கடந்த 24 1342 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு ஏப்ரல் 21 பிறகு மிக குறைவான தினசரி கொரோனா சம்பவங்களின் எண்ணிக்கை பதிவு செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும். இத்துடன் கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 28,10,689 பதிவாகி உள்ளது என்று சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். கிளந்தான் கோத்தாபாரு பெங்காலான் சிப்பா போலீஸ் நிலையத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விசாரணை கைதி ஒருவர் மரணமடைந்துள்ளார். இந்த மரணம் குறித்து புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தின் நேர்மை மற்றும் நிலையான இலாக்கா விசாரணை நடத்தும் என்று அதன் இயக்குநர் அஸ்ரின் அகமட் தெரிவித்தார்.
கடந்த ஒரு வாரத்தில் போலீஸ் தடுப்பு காவலில் நிகழும் இரண்டாவது மரணம் இதுவாகும். கடந்த வாரம் தைப்பிங் போலீஸ் தடுப்பு காவலில் ஒரு மரணம் நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக, இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.